எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் நிறைய நேரம் பேசிட்டாங்க, சில வார்த்தைகள் சொல்லணும். இதை சொல்லணும்னா நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. ரவி அரசு ரொம்ப தெரிஞ்ச எங்கள் டீம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தம்பி அதர்வா, சரவணன் சினிமாட்டோகிராஃபர் சொன்னால் அப்படி எப்பயுமே சிரிச்சிட்டே இருப்பார், எந்த ப்ரெஷர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரவி அரசு வெளியில் காட்ட முடியாது அப்படி, ஆனால் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். முக்கியமாக அதர்வாவை பற்றி தான் சொல்லணும். எப்பயுமே மவுண்டேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிக்ஸ் பேக்ஸில் ஓடி வர்றதெல்லாம் ராத்திரி 1 மணி 12 மணிக்கு தான் இருக்கும். நான் சொல்லுவேன், இன்னையா இப்படி போட்டு சாவடிக்கிறீங்க இந்த தம்பியானு, நான் தான் சொல்வேன், மற்றவங்களும் சொல்லுவேன். ரவி அரசு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படி, எப்படி நான் வந்து ஹீரோவை இப்போ கூப்பிட்றதுன்னு தெரியல சார், இந்த நேரத்தில் நான் அந்த ஷார்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு ரவி அரசு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படி. அங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவோம், ஆனால் ரவி அரசுகிட்ட இப்போ அதர்வா கிட்டே போய் சொல்லணும்னா, ரெடி சார் அப்படின்னு கூலாக வருவோம் அப்படி. கேட்டா என்ன சார், அதுக்கு தானே சார் வந்திருக்கோம் அப்படின்னு. அன்றைக்கி ஒரு நாள் லாஸ்ட் டே முடிய போகுது, மாண்டாஜஸ் முடிய போகுது, இனிமேல் வேறுபாடு இல்லை அப்படின்னு வந்து டயட்டை முடிச்சு போகிறேன் சார். அப்படியா, டயட்டா? நானும் டயட்லாம் இருந்திருக்கேன் நிறைய, என்னை பார்த்தாலே தெரியுமே. 40 நாளைக்கு மேலே இருக்க மாட்டேன், ஒரு மண்டலம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே இருக்க முடியாது. நான் இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கோம் கடைசியாக, சார் இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன் சார். என்ன பெரிய விஷயமா, நம்ம எத்தனை வாட்டி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படியா அதுவா சரி அப்படின்னு வந்து சொல்கிறேன் சார். நிறைய சார், என்ன ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுச்சு சார். என்னையா, என்னாச்சு சார்? ஒரு தோசை சாப்பிட்டேன் சார், மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. தோசை சாப்பிட்டா ஏன் மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சார், 1 வருஷம் ஆயிடுச்சு சார், நான் தோசை சாப்பிட்டேனார். என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியல ராத்திரி 1 மணிக்கு அதை சொல்லும்போது. என்ன ஏன்னா, இல்லை சார் எதுவுமே சாப்பிட்டதே கிடையாது சார், உண்டி டயட்டு அப்படின்னு. அப்படி ஒரு உழைப்பு. நாங்கள்லாம் வந்து யோசிப்போம், சொன்ன மாதிரி ரவி அரசு சரவணன்லாம் சொல்லுவேன், இப்போ இந்த நேரத்தில் கூப்பிட்டு நம்ம சொல்ல சொல்கிறோம், பண்ண சொல்கிறோம், என்ன சொல்லுவாரோ தெரியலன்னு நாங்கள் தான் யோசிப்போமே தவிர அதர்வா யோசிச்சதே கிடையாது. அந்த உழைப்புக்கு, அந்த சின்சியாரிட்டிக்கு, இங்கே இருக்கிற டீமோட மொத்த உழைப்புக்கும் சேர்த்து இந்த இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி பெறணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.